ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் என்எஸ்என் ஐடியாஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நெட்ஒர்க் பிரிண்டர் அண்ட் ஸ்டாண்டர்லோன் பிரிண்டர். ஸோ நெட்ஒர்க் பிரிண்டர்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நெட்ஒர்க் கேபிள் கூட கரெக்டாக இருக்குது பிரிண்டர். பேசிக்லி இதை வந்து இதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து செட் பண்ணிப்பாங்க அந்த பிரிண்டருக்குன்னு. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் செட் பண்ணாங்கன்னா, நீங்கள் அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக அந்த பிரிண்டர் அந்த நெட்ஒர்க்கில் எங்கேருந்து வேணால் நீங்கள் இந்த பிரிண்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் அதை வந்து நெட்ஒர்க் பிரிண்டர்னு சொல்லுவாங்க, சில பேர் ஷேர்டு பிரிண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிண்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மல்டிபிள் சிஸ்டம்ஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பிரிண்டர் மூலமாக மல்டிபிள் சிஸ்டம்ஸ்லேருந்து நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்தா ரிசல்ட் எடுக்க முடியும். அதோடய கான்ஃபிகரேஷன் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு நெட்ஒர்க் பிரிண்டர் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இனிஷியேஷன் ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த பிரிண்டருக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் ஐபி அட்ரஸ் செட் பண்ணிக்கணும். அதை வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்னு சொல்லுவாங்க. அந்த பிரிண்டரோட மேக் அட்ரஸ் இருக்கும், அதாவது அந்த பிரிண்டரோட ஃபிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். அதுக்கு வந்து அந்த ஐபியை வந்து செட் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது வந்து வேறு எந்த மிஷினும் அந்த ஐபி அட்ரஸ் அசைன் ஆகாது. ஸோ அதனால் வந்து அந்த பிரிண்டருக்கு ஒரு டெசிக்னேட்டட் ஐபி அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அது கொடுத்த பிறகு ஒன்ஸ் அந்த பிரிண்டருக்கு டெசிக்னேட் ஐபி அட்ரஸ் வந்த பிறகு, நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பிரிண்டரை வந்து பிரிண்டர் சர்வரில் கான்ஃபிகர் பண்ணணும். சர்வரில் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பிரிண்ட் மேனேஜ்மெண்ட் கன்சோல் அப்படின்னு சொல்லி, இல்லை பிரிண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த சர்வரில் ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு புது பிரிண்டர் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆட் பிரிண்டர்னு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்க அப்படின்னா ஆட் பிரிண்டர்னு கொடுத்துட்டு புதுசாக அந்த பிரிண்டரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த பிரிண்டரோட டிரைவர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் வந்து இப்போலாம் சிடிலேயே கிடைக்குது. அந்த பிரிண்டர் நீங்கள் வாங்கும்போது புதுசாக இந்த சிடிலேயே சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்துட்றாங்க, இல்லைனா நெட்டில் கூட உங்களுக்கு கிடைக்கும். பட் வந்து நீங்கள் அந்த பிரிண்டரோட எக்ஸாக்ட் டிரைவர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா வந்து வேறு ஏதாவது மாடலில் வேறு ஏதாவது பிரிண்டர் போட்டிங்கன்னா எடுத்துக்கும், ஒர்க் ஆகாதுன்னு இல்லை, நிறைய எடுத்துக்கும். பட் ஆனால் உங்களுக்கு போக போக எரர்ஸ் வர ஆரம்பிக்கும். எப்படின்னா உங்களுக்கு வந்து பிளாங்க் பேஜஸ் பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும், இல்லை வந்து எரர் மெசேஜஸ் பேங்க் பேப்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிரிண்டருக்கு என்ன டிரைவர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த பிரிண்டர் சர்வரில் கான்ஃபிகர் பண்ணுற பிறகு, உங்களுக்கு சர்வரில் வந்து இந்த பிரிண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லி உங்களுக்கு இந்த பிரிண்டர் காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டெஸ்க்டாப்பில் கான்ஃபிகர் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விண்டோஸ் டென் டெஸ்க்டாப்பில் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டில் போனீங்கன்னா டிவைசஸ் பிரிண்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா மேலே வந்து ஆட் அ பிரிண்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் அது மூலமாக கான்ஃபிகர் பண்ணலாம். இல்லைனா இன்னொரு வே அப்படின்னா, ஸ்டார்ட் ரனில் போயிட்டு அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் கொடுத்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, என்னென்ன பிரிண்டர்ஸ் ஆல்ரெடி அந்த சர்வரில் இருக்குன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பிரிண்டரை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் நெட்ஒர்க் பிரிண்டர் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ டு கான்ஃபிகர் ஸ்டாண்டர்லோன் பிரிண்டர், உங்களுக்கு ஸ்டாண்டர்லோன் பிரிண்டர்னால் உங்களுக்கு பேரிலே தெரிஞ்சிருக்கும். இந்த பிரிண்டர் வந்து நீங்கள் ஒரே ஒரு சிஸ்டத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இது நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூஎஸ்பி கேபிளோடய கனெக்ட் பண்ணுவீங்க. சில சமயம் வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் வாங்க பிரிண்டர் அப்படியோ அந்த செட்டப் பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அந்த யூஎஸ்பி கேபிளை உங்கள் சிஸ்டத்துலேயோ அந்த பிரிண்டரில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் வந்து பிரிண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் டேரெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து பிரிண்டர் கான்ஃபிகர் பண்ண சொல்லி கேட்கும். அதாவது உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் அந்த சிடி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா, சிடி இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிண்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்லோன் பிரிண்டர் இன்ஸ்டால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.